அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு கவிதை பேழை கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் பாடலின் ஆசிரியர் மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். அவர் கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடியுள்ளார். மருதத்தினை பாடுவதில் வல்லவர், அதனால்தான் மருதன் இளநாகனார் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து எட்டுத்தொகை நூல்கள் பார்க்கலாம். நற்றிணை, குறுந்தொகை, 500, 110, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நமக்கு அகநானூறுல இருந்துதான் ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அகநானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலின் 255 பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. பாடலுக்குள் நுழையும் முன், கடலும் கப்பலும் நம் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கக்கூடியது. அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண நம் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர்கள் நம் தமிழர்கள். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோர்களின் திறத்தை சங்க பாடல்கள் வழி அறியலாம். அடுத்து பாடல் பார்க்கலாம். கவின்மிகு கப்பல். உலகினம் தன்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாடா ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய. பாடலின் ஆசிரியர் மருதன் இளநாகனார். மீண்டும் பாடல் பார்க்கலாம். உலகினம் தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசல இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாடா ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய. பாடலுடைய பொருள் பார்க்கலாம். உலகினர் தன்ன உருக்கெழு வங்கம். உலகம் அழிவுற்று மீண்டும் உருவாச்சு அப்படின்னா இயற்கை பொருந்தி நல்லா அழகா இருக்கும். அதே போல கப்பல் அழகாக இருக்கும். அதாவது உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது கப்பல். புலவுத்திரை பெருங்கடல் நீர் இடை போல. புலவுத்திரை அப்படின்னா புலால் நாற்றம் உடைய, அதாவது மீன் நாற்றம் உடைய அலைவீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் எலையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை வங்குல் ஆட்ட, அதாவது இரவும் பகலும் ஒரு இடத்துல தங்காம வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாடா ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய. அதாவது உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்துல மாடா ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். மீண்டும் பாடலும் பாடலுடைய பொருளும் பார்க்கலாம். கவின்மிகு கப்பல். உலகினம் தன்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை மங்குல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாடா ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய. ஆசிரியர் மருதன் இளநாகனார். பாடலின் பொருள், உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றம் உடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால்
திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். இப்பாடத்திற்குரிய செயல்பாடு, கடலில் கிடைக்கும் பொருட்களின் பெயர்களை தொகுத்து எழுதுக. இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.